அது எப்படின்றத பார்க்கலாமா? இந்த ஃபோல்டிங் டேபிள்ன்றது ரெண்டு ஃபோல்டிங் கிளாம்ப் மற்றும் பிளைவுட் இந்த மூணு திங்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஃபோல்டிங் கிளாம்ப். மேலே இருக்கிறது பிளைவுட். இந்த ஃபோல்டிங் கிளாம்பை நாங்கள் ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே இந்த பக்கம் ரைட் சைடில் அடுத்த ஃபோல்டிங் கிளாம்பை நாங்கள் ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இப்போ அது மேலே ஒரு பிளைவுட் வச்சு கீழே ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா? இது ஒர்க் ஆகுறதுக்கு இப்போ நம்ம இறக்கி வைக்க போகிறோம். ஸோ அதனால அந்த கிளிப்பை இப்படி மேலே தந்தா அது இறங்கிடும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, ஸோ ஸ்பேஸ் வந்து நிறைய இது ஆக்கியபை பண்ணாது. இப்போ வேணும்னா நம்மளுக்கு இப்போ படிக்கணும் அப்படின்னா அதை திருப்பி மேலே தூக்கி வச்சு நல்லா அந்த சவுண்டு ஒன்று வரும், அந்த சவுண்டுக்கு பிறகு வச்சோன்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மேலே நீங்கள் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணலாம், புக்ஸ் வச்சு படிக்கலாம். இப்போ உங்கள் பசங்களுக்கு டேபிள் வாங்கணும் அப்படின்ற ஆசையாக இருந்ததுன்னா, ஆனால் காசு இல்லை இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோல்டிங் டேபிளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது மேலே இழுத்தா நல்லா ஹெவியாக இழுத்து விடணும். அப்போ தான் அது நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் அந்த கிளிப் எடுத்துட்டு விட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் ஃபோல்டிங் டேபிள். உங்களுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக.